हेलो फ्रेंड्स, वेलकम टू लुक्षिका समेल। इन्नीकी नम्ब एल्लारुक्कु रोम्ब पिडिच्च पानीपूरी वीटलिये एप्पडी सेय्यिरदुन्नु पाक्कलाम। इदु रोम्ब ईसिया, वीटल इरुक्क पोरुल वच्चे सेंजिरलांग। वांग एप्पडी सेय्यिरदुन्नु पाक्कलाम। अदुक्कु मुन्नाडी नींगा इन्नुम नम्ब चैनलै सब्स्क्राइब पण्णलना मरक्काम सब्स्क्राइब पण्णिक्कोंग। वीडियोवै स्किप पण्णाम पारुंग। वांग वीडियोक्कुल्ल पोलाम। इन्नीकी पानी पूरी அதுக்கப்புறம் வந்து உள்ள வைக்கிற அந்த பொட்டேட்டோ ஸ்டஃப்பிங் எல்லாமே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னன்னு பார்த்தலாம். ரவை, மைதா, உருளைக்கிழங்கு, வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, எலுமிச்சைப்பழம், பச்சை மிளகாய், வெல்லம், புளித்தண்ணி, ஜீரகப்பொடி, மிளகாய் பொடி, எண்ணெய், உப்பு. உருளைக்கிழங்கு வந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அவ்வளோதாங்க, நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. வாங்க இப்போது ஒன்று ஒன்று எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பூரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கப் ரவை ஆட் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ரெண்டு ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசையணும். நல்லா கெட்டியாக இருக்கணும், ரொம்ப லூஸ் விடக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது இதை ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுடலாங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம விரித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மாவை சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவுக்கு எடுப்போம்லாம் அந்த மாதிரி. இப்போ பாருங்கள், நான் ஒரு சின்ன சைஸில் எடுத்துருக்கேன். இப்போ இதை நல்லா விரிச்சிக்கலாம். நல்லா உங்களால் எவ்வளோ மெலிசாக தரட்ட முடியுமோ அந்த அளவு மெலிசாக தரட்டி எடுத்துக்கோங்க. நல்லா மெலிசாக தரட்டி எடுத்துக்கணுங்க. அப்போ தான் பூரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், இல்லைன்னா ஒரு மாதிரி சாஃப்டாக ஆகிடுங்க. அதனால தான் நல்லா மெலிசாக தரட்டி எடுத்துக்க சொல்கிறது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தரட்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்புக்காக இந்த மாதிரி கிளாஸ் இல்லைன்னா ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. இப்போ இதை இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ரவுண்ட் ஷேப் வரதுக்காக. இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க, இல்லைன்னா நம்ம தனித்தனியாக தரட்டி எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இப்படி விரிச்சிட்டு நம்ம ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், நம்ம பூரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டு மிச்சம் இருக்க மாவை அதே மாதிரி தரட்டி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பூரி ஆட் பண்ணிக்கலாங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். ரொம்ப ஹையிலையும் இருக்க வேண்டாம், ரொம்ப கம்மியிலையும் இருக்க வேண்டாம். நம்ம பூரி போட்டோன்னே நல்லா புஸ்ஸுன்னு வரணுங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். புஸ்ஸுன்னு வரலன்னா சாஃப்டாகிடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி புஸ்ஸுன்னு வரணும். அதுக்கப்புறம் வந்து கலர் வந்து நல்லா கோல்டன் கலரில் மாறணும். அப்போ தான் நல்லா இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பூரி ரெடி ஆகிடுச்சு. மிச்சம் இருக்கிற பூரியும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. இப்போ பாருங்கள், எல்லா பூரியும் நான் பொறிச்சிட்டு வந்துட்டேன். பார்க்கும்போதே தெரியும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு. கண்டிப்பாக இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பானி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக இஞ்சி துண்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன துண்டு வெள்ளை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக புளித்தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. சில பேர் பானியில் வந்து சாட் மசாலா ஆட் பண்ணுவாங்க. நான் சாட் மசாலா ஆட் பண்ணலங்க. அதுக்கு பதில் தான் வெல்லம்,
புளி தண்ணி, கடைசியாக கொஞ்சம் லெமன் ஆட் பண்ண போகிறேன். இதுவே நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ ஃபில்டர் பண்ணியாச்சுங்க. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் ஜீரகப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக லெமன் பாதி எடுத்து வச்சுருக்கங்க, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது லெமன் நல்லா பிழிஞ்சு விட்டாச்சு. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது, உங்களுக்கு தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பானி ரெடி ஆகிடுச்சு. இப்போது பூரிக்குள்ளே வைக்கிற உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இது கூட நான் வந்து பொடிசாக 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு. ஸ்பூன் ஜீரகப்பொடி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த மசாலாலாம் உருளைக்கிழங்குல நல்லா சேரட்டும். நம்ம உருளைக்கிழங்கு மசாலாவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நான் பானிபூரி சர்வ் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பூரி செஞ்சோல பாருங்கள் அது எவ்வளோ மொறு மொறுன்னு இருக்குன்ட்டு. இப்போ அதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ பானி ஆட் பண்ணியாச்சு. பானிபூரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.